நீதி கட்சியின் தலைவர், தமிழகத்தில் திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல், பெருமதிப்பிற்குரிய வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் அவர்களுடைய 171வது பிறந்த நாள் விழாவினை தமிழக அரசின் செய்தி ஒலிபரப்புத்துறை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் விழா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு அலுவலகங்களிலும் நீதி கட்சியை தோற்றுவித்தவர் என்பதையும் கடந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உயிரூட்டியவர், உள்ளாட்சி அமைப்புகளின் முன்னோடி என்கின்ற வகைகளில் பல்வேறு வகையிலான சிறப்புக்குரியவர். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு மிகப்பெரிய பெருவிழாவாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அமையப்பட்டிருக்கிற அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர், மரியாதை வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயர், மரியாதைக்குரிய துணை மேயர், இந்த துறையின் செயலாளர் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு மலர் தூவி அவருடைய திருவுருவச் சிலைக்கு திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. நடைபெற்ற இந்த விபத்து சம்பந்தமாக தெரிந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பல்வேறு தரப்பினருடனும் பேசி அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய சொன்னார்கள். செய்ய சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவரும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் 28 பேர் அந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிந்திருக்கிறது. ஒருவருக்கு அரசு மருத்துவமனையில் உயிர் பிரிந்திருக்கிறது. மீதம் 17 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மொத்தம் 28 பேர், அதில் 11 உயிர்கள் பலியாக இருக்கிறது. மீதம் 17 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் இன்னமும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மீதம் 16 பேர் ஸ்டேபிளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிய அளவிலான காயங்களுடன் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இவர்களை கண்காணிப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் அந்த கல்லூரி முதல்வர் தலைமையில் ஒரு பெரிய குழு ஒன்று, மருத்துவ நிபுணர்களுடனான குழு ஒன்று அங்கே தொடர்ந்து இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. அந்த 11 பேருடைய உடல்களையும் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்து தர வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த பணிகளும் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார், முதல்வர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பேசும்போது ஃபைன் பேலன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. கொரோனாவால் பாதிப்பு ஏற்படக்கூடாது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட திட்டங்கள் என்ன சார் இருக்குது அந்த ஃபைன் பேலன்ஸுங்கிற வார்த்தைக்கான திட்டம்? இல்லை, அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பேரிடரில் சிக்கி பெரிய அளவிலான பாதிப்புகளை நாம் சந்தித்தோம். முதல் அலை பாதிப்பின் போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள், பொருளாதார பாதிப்பு. அதைத் தொடர்ந்து 2ஆம் அலை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தியது. வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற அன்றைக்கே 25,465 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற நிலை இருந்தது. ஒரு 10 நாட்கள் கழித்து மே மாதம் 21ஆம் தேதி 36,184 பேர் வரை பாதிக்கப்பட்டார்கள். அதுதான் தமிழகத்தில் பாதிப்புக்குள்ளான உச்சம். அந்த மே மாதம் மட்டுமே 10,186 பேர் கொரோனா பாதிப்பினால் மரணமும் அடைந்தார்கள். அதுதான் அந்த உயிர் பாதிப்பின் உச்சமும் கூட. ஆக அந்த நிலையில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் 2வது நிலையும் மிக சாதுரியமாக சமாளித்து 3வது அலையையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் சமாளித்து முடித்திருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் தொற்றின் எண்ணிக்கை என்பது இந்தியாவில் டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் மீண்டும் தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. உலகம் முழுவதிலும் சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இஸ்ரேல், யூகே, யுஎஸ் போன்ற பல்வேறு நாடுகளிலும் 10,000 முதல் 1,00,000 வரையிலான எண்ணிக்கையில் தினந்தோறுமான தொற்று என்கின்ற வகையில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் எதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நேற்றைக்கு அலுவலர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடனான கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த கூட்டத்தின் முடிவில் வருகிற 8ஆம் தேதி இந்த பேரிடரிலிருந்து நாம் விரைந்து நலம் பெறுவதற்கு ஒரே மிக முக்கியமான விஷயமாக இருப்பது தடுப்பூசி. எனவே இந்த தடுப்பூசி போடும் பணியில் தொடர்ச்சியாக 27 வாரங்கள் நாம் மெகா தடுப்பூசி முகாம்களை நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் பெரிய அளவிலான பயனும் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மே 7ஆம் தேதிக்கு பிறகு தடுப்பூசி போடும் பணிகள் ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறியிருந்தது. அந்த நிலையில் மீண்டும் வருகிற 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் 100,000 இடங்களில் தடுப்பூசி முகாம் போட வேண்டும் என்றும், அந்த 100,000 இடங்களிலும் ஏறத்தாழ 2 கோடி பேர் முதல் தவணை மற்றும் 2வது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதி இருந்தும் போட்டுக்கொள்ளாமல் இருப்பவர்கள், அவர்களை லைன் லிஸ்ட் எடுத்து அவர்கள் வசிக்கிற பகுதிகளிலேயே இந்த முகாம்களை அமைத்து 100,000 இடங்களிலும் முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 50 லட்சம் பேரையாவது அன்றைக்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நேற்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு வந்தாலும் தமிழகத்தை அதை தாங்கும் திறன் கொண்டிருக்கிறது. தடுப்பூசி முதல்ல செலுத்திக் கொண்டவர்களுக்கு இப்போ 6 மாதங்கள் கடந்திருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்குலாம் என்ன சொல்றீங்க, அதுக்கான தட்டுப்பாடுகள்? பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 2வது தடுப்பூசி போட்டுக்கொண்டு 9 மாதங்கள் நிறைவடைந்த 18 வயதை கடந்தவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். 60 வயதை கடந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளில் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம், 9 மாதங்கள் கடந்தவர்கள். அதேபோல் 60 வயதை கடந்த கோமார்பிடிட்டி இணை நோய் உள்ளவர்களும் அந்த 3வது தடுப்பூசியை முன்னெச்சரிக்கை தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரியான நிலை அது மாதிரியான அவசியம் எதுவும் எழவில்லை. ஐஐடியில் தான் ஒரு 7,300 மாணவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள். அங்கே 14 விடுதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு விடுதியிலும் இப்பொழுது பரிசோதிக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு 600-700 பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டது. நேற்றிலிருந்து அது ஒவ்வொரு நாளும் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பரிசோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது நாளையோடு அநேகமாக ஒட்டுமொத்த பேருக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முடிவடையும். எனவே அந்த வகையில் தான் சற்று ஏற்றம் இருந்தது. ஆனாலும் கூட இந்த 19ஆம் தேதி தொற்று வந்தவர்கள் 4-5 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு நெகட்டிவ் வர ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவான விஷயம். நாளை மறுநாள் மாநில குறைகளை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.